தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, ஜெய் ஆதிபர சக்தி மாதா கீ ஜெய். மூலக்கடலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம், கொலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குகையே சரணம், நீல திருமேனிலே நினைவாய் நினைவாற்றலியேன் நின்றேன் வருவாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜபோம் லலிதாம்பிகையே. அத்தனை பேருக்கும் அன்பு சார்ந்த பக்தி வணக்கம். சண்டி ஹோமத்தினுடைய இரண்டாவது பகுதியாக கஜபூஜை, அஸ்வபூஜை, கோபூஜை ஆகியவற்றை பார்த்து நமஸ்கரித்து அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த மூன்று பூஜையும் ஒரு சேர காண்பது அரிது. கோமாதாவனுடைய திவ்யமான சரீரத்திலே ஈரேழு பதினாலு புவனங்களிலே இருக்கக்கூடிய சமஸ்த தேவதைகளும் அடங்கியிருக்கிறது. கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா. கோமாதா கட்டப்படக்கூடிய இடம், பசுமாடு கட்டப்படக்கூடிய இடத்திற்கு கோஷ்டம்னு பேர். ஒரு புண்ணியாக வாசனம் கூட செய்யாமல் பூஜை பண்றதுக்கு உண்டான ஒரு அருகதை கோஷ்டத்துக்கு மட்டும்தான் உண்டு, கோவில்ல கூட பண்ண முடியாது. அப்போ ஒரு பசுமாடு அந்த இடத்துல இருந்தால் அங்க சகல தேவதைகளும் தொடருது. அதனாலதான் எல்லா வைபவங்கள்லையும் எல்லா விசேஷங்கள்லையும் எல்லா கிரியைகள்லையும் பிரதானமா கோபூஜைய சேர்த்து பண்ணப்படுறது. அப்படி கோபூஜை பண்ணி அதற்கு ஒரு கற்பூரார்த்தி பண்றத எல்லா தேவதைகளும் சந்தோஷப்பட்டுடுறா, அனுகிரகம் ஆக்கி தரும். அப்புறமா இந்த குதிரை இருக்கு பத்தல, இதுக்கு அஸ்வம்னு பேர். நாம விடக்கூடிய மூச்சு காற்றோட சம்பந்தப்பட்டது. குதிரை கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு இருக்கக்கூடிய குஷ்வம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல ஒரு ஒரு அருமையான காத்த உணர முடியும். ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இடத்துல இருங்க பாம்பா. குதிரை போகக்கூடிய வேகத்துக்கு மனோவேகம் அப்படின்னு அதற்கு சமமா ஒப்பிடுறது உண்டு. அதை தவிர ஒரு ஸ்திரமான எண்ணமும் புத்தியையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அஸ்வபூஜையினால கிடைக்கிறது. சரீரத்தை சுத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பூஜை பண்றதை ஏற்படுறது. அந்த இடத்துல அந்த வந்த தேவதா சாந்தித்தத்தை அப்படியே இருக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதோட சேர்ந்ததுதான் கஜபூஜை. அப்படி கஜபூஜை, அஸ்வபூஜை, கோபூஜையை இப்ப தரிசனம் பண்ண போறோம். இந்த கஜபூஜை யானை இருக்கு பாருங்க, மகாலட்சுமி ஸ்வரூபம், எல்லாமே மகாலட்சுமி தான். யானை மகாலட்சுமி ஸ்வரூபம், எத்தனை நேரம் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். யானை வந்து அந்த இடத்துல நின்றுடுதுனா, கஜம் வந்து நின்று அங்க பூஜை பண்ணினால் அந்த இடம் என்ன உண்டாகிறது, என்னவாக மாறுறது அப்படின்னா, பிரசன்னதையாக அஷ்டலட்சுமிகளும் அந்த இடத்துல வந்துடுறான். சமுத்திரம், குழந்தையினுடைய திருமுக மண்டலம், தீர்க்க சுமங்கலியினுடைய உச்சி திலகம், வேதம் படித்த அந்தணர்கள் சொல்லக்கூடிய வாக்கு, யானையினுடைய மத்தகம், இந்த அந்த இடத்துலையும் மகாலட்சுமி சாநித்தியகரமா இருக்கா. அப்படி மகாலட்சுமி சாநித்தியமா கஜபூஜை பண்றதுனால அங்க வரா. அதோட கிடையாது, அந்த இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு அபூர்வமான தெய்வீக சக்தியை உணர முடியும். கோவிலுள்ள நுழையத்தையே ஒரு மனுஷன்ட்ட இருக்கக்கூடிய அந்த தீங்கெல்லாம் நீங்கிறதுனால கோவில் வாசல்ல யானை, யானையினுடைய காற்று படுறதோ, யானையினுடைய பார்வை படுறதோ, யானை காத ஆற்றத்தை, அந்த காத்து நம்ம மேல படுறத ஏற்படக்கூடிய ஆற்றல் சொல்ல முடியாது.
அப்படி அந்த கஜம் அற்புதமா நின்று பூஜை பண்ணி ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய காட்சி பரியந்தம் இப்ப அனுபவிக்க போறோம். பகவானுடைய அனுகிரகமாக இதெல்லாம் நமக்கு உண்டாக்கி தரப்போறது. இதோ பார்ப்போம், அனுபவிப்போம், அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய. தேவி உபாசகர், தேவி தாம் சிவஸ்ரீ ரமேஷ் சிவம் அவர்கள் இப்பொழுது கஜபூஜையை செய்ய இருக்கின்றார். போரும் விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு கஜபூஜையை கட்டுகளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். அக்கடை சகாத்தம் சமஸ்தம் துரிதம் சுஜத்வாரம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் லக்ஷ்மி நாராதன பிரீத்தியர்த்தம் பரிபூர்ண அக்ரஹ பிரசாதேன அத்தியபூர்வோக்த இங்குண சகலவித பாக்ய விசேஷேன அசிட்டாஜாம் அஸ்யாம் வர்த்தமானாஜாம் மங்களகர சதுர்தசியாம் சுபதிதோ அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாதக்யாஜாஜாஹ சதாமர ரமாபாணி சப்ஜரக்ஷிண சேவிதாஜாஹ சிஞ்சின்மணி பிரபாஜால மணி மண்டப கிரகாலயே திஷ்டிதாஜாஹ பாலா திரிபுர சுந்தரி ஸ்ரீ மகா அம்பிகா பராதேவ்யாஜாஹ பரிபூர்ண கிருபஜேனா நவச்சண்டி மகாயஜ்யபூத பூர்வாங்க கஜாராதனங்கரிட்டே சர்வேஷாம் பக்த பாபத்யஜார்த்தம் விக்ன நிவர்த்தியர்த்தம் கஜாராதனங்கரிட்டே கஜபூஜாஞ்சாத்யகரிட்டே அபமுபஸ்த்ரஸ்யாம் சகலீகிருத்யாம் சாமான்யார்க்கம் சாதஜத்வாம் அர்க்கஜலேனாம் கஜம் ப்ரோக்ஷதேதே ஓம் அஸ்த்ராய நமஹ ஓம் அனந்த பங்காய நமஹ ஓம் தர்மாய நமஹ ஓம் ஞானநாளாய நமஹ ஓம் வைராக்ய கேசராய நமஹ ஓம் ஐஸ்வர்ய கர்ணிகாய நமஹ ஓம் பத்மாய நமஹ பத்மமத்யே ஓம் பிரத்யக்ஷ மகாகணபத்யாசனாய நமஹ பிரத்யக்ஷ மகாகணபதி மூர்த்தயே நமஹ பக்வசூதபலகல்பமஞ்சரீஜக்ஷுதண்டகுல மோதகை சஹ உத்வகல்பரசுகஸ்துதே நமஹ ஸ்ரீசமிருத்திஜுததேவபிங்கல கணபதே வித்யாலேகாய நமஹ நேத்ரேபியோ நமஹ ஓம் கணானாஹம் த்வா கணபதிகம் கபாமஹே அங்குசமுத்ராம் ப்ரதிரஸ்யாம் நமஹ மனசாதேவோ பிரதமோ அகேகிஷ்டர்வாஸ்தாது
யஜாதனமாக வஸ்திர யுகலம் சமர்ப்பயாமி உபவஸ்திரம் சமர்ப்பயாமி ஈஸ்வரீகோ சர்வபூதானாம் தாமிஹோபஹ்வயே ஸ்ரீயம் புஷ்பாவதே ப்ரஸோவதே பலிநீரபல புதா அஸ்வாகிவ சஜித்வரீ வீருதஃ பாரகிஷ்ணவாஹ புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி அகோராத்ரே பார்ஷே அஷ்டபுஷ்பகஜாத்யர்ச்சாம் ஓம் சுப்ரதீக கஜா நமஹ அஞ்சன கஜா நமஹ ஓம் ஆர்வபௌம கஜா நமஹ ஓம் புஷ்பதண்ட கஜா நமஹ ஓம் அஷ்ட கஜாரூடா நமஹ நமோ வ்ராதபதயே நமஹ ஓம் நமோ கணபதயே நமஹ நம பிரமதபதயே நமஹ ஓம் நமஸ்தே அஸ்துலம் போதரா நமஹ ஏகதண்டா நமஹ ஓம் விக்ரமினாசினே நமஹ சிவசுதா நமஹ ஓம் ஸ்ரீ பரத மூர்த்தஜே நமோ நமஹ பிரத்யக்ஷ மஹாகணபதயே நமஹ கஜாரூடாய நமஹ பத்ர புஷ்பார்ச்சனம் சமர்ப்பயாமி வாத்யம் தசானம் தத்தலாரூபம் சுகம் தத்துவநாதனாம் ஆத்ரேய சர்வ தேவானாம் தூபோயம் மிருதகிரியனா தூபமாக்ராபஜாமி பிரத்யக்ஷ தீபம் தரிசயாமி உத்தேஹித்யம் பதாதபயபோ பத்ரம் நரதத்திம்மமா பிரதோபஸ்தரக்ஷபாத கஜீவரம் ஜதுஷோ திசா தீபம் தரிசயாமி ீபாந்தரவாசபலீயம் சமர்ப்பயாமி ஓம் மோதகம் சமர்ப்பயாமி ஓம் ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் மகோதரோ பாசாங்கு சதனம் தேவம் தியாயே சித்தி விநாயகம் பூர்ண மகா மோதகாமி நிபேததாமி தண்டம் சமர்ப்பயாமி சங்கந்தம் தாம்பூலம் மிருதகிரஹ்யதாம் கற்பூர தாம்பூலம் சமர்ப்பயாமி ஹே லம்போதர மூர்த்தயே
ஆஹார
ಮಾಡು ತಂಡಸ್ತೋ ಸಮಾಜಿತ್ರಾಕ್ಷಿತ್ರಾಕ್ಷಿತ ಸಿಂಹಾಸನ
அழகான கஜ பூஜை, அஸ்வபூஜை, கோபூஜை சம்பூர்ணமாக்கி தரிசனம் பண்ணிருக்கேன். உங்களுடைய கிரகங்கள்ல குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட தெய்வ சாநித்தியம் திகழட்டம் அப்படிங்கிற பிரார்த்தனையோட அடுத்த ஒரு பகுதி என்ன இருக்கும், என்னத்தை அனுபவிக்கலாம். இந்த சண்டி ஹோமத்தில் பாராயணம் இருக்கு, பூஜை இருக்கு, 13 அத்தியாய ஹோமத்திற்கு உண்டான பூர்ணாகுதி இருக்கு. அனுபவிப்போம், காத்திருங்கள். அழைத்து செல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தவறாமல் பாருங்கள், அம்பிகையினுடைய அருள் பூரணமாக பெறுங்கள். ஓம் நமசிவாய.